ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து 5 இயர் BA LLB வந்து மாப் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மாப் கவுன்சிலிங்னா என்ன, இந்த மாப் கவுன்சிலிங் மூலயமா எப்படி நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் 5 இயர் BA LLB அப்ளை பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் கவுன்சிலிங்க்கு எந்த ஒரு மெயிலும் வரல அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா, நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறது அனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நம்ம அட்மிஷன் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. யூனிவர்சிட்டி சைட்லேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷனும் நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தான் யூடியூப்லேயே வீடியோவாக நம்ம மேக் பண்ணி போடுவோம். சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். 5 இயர் BALLBக்கு நீங்கள் வந்து ஹானஸ்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் ஓகே, இல்லை வந்து அஃபிலேட்டட் காலேஜுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கனாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, தேர்ட் ரவுண்டு வரைக்கும் நம்மளுக்கு வந்து போயிட்டு இருக்குது. தேர்ட் ரவுண்டை தாண்டி வந்து இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, மாப் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒன்று வந்து நடந்துட்டு இருக்குது. இந்த மாப் அப் கவுன்சிலிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக இதில் வந்து பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு மெயில் அப்படிங்கிறது நேற்று ஈவினிங் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து வந்திருந்தது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அன்புள்ள விண்ணப்பதாரர், தகுதியான விண்ணப்பதாரராக அரசு ஒதுக்கீட்டில் கீழ் இந்த கல்வியாண்டு 2024-25 வழங்கப்படும் 5 ஆண்டு ஒருங்கிணைத்த BA LLB சட்டப்படிப்பில் சேர கீழே குறிப்பிட்டுள்ள தனியார் சட்ட கல்லூரிகளில் ஏதேனும் ஒன்றில் சேர நீங்கள் விருப்பம் இருந்தால், நீங்கள் கீழ்காணும் அசல் சான்றிதழ்களில் நகல்களை கீழே கொடுக்கப்பட்டுள்ள இணைப்பினை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, 19/8/2024 மாலை 5:30 கிடைக்கப்பெறுமாறு அனுப்பி வைக்க வேண்டும். கலர் ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பக்கூடாது அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. 19/8/2024 மாலை 5:30 மேல் அனுப்பப்படும் எந்த ஆவணங்களும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் உங்களது சேர்க்கையானது கருத்தில் கொள்ள இயலாது. மேலும் அனைத்து தகவல் தொடர்புகளும் கொடுக்கப்பட்டுள்ள மின்னஞ்சல் மூலம் மட்டுமே அனுப்பப்படும் அப்படிங்கிற உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் என்ன நம்ம இன்டிமேஷன் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜில் வந்து சீட் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ஃபில் ஆயிடுச்சு. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணிட்டாங்க. இன்னும் மீதி பேலன்ஸ் இருக்கக்கூடிய சீட்ஸ் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யூனிவர்சிட்டி வந்து கால் பண்ணி அந்தந்த சம்மந்தப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸு, செகண்ட் ரவுண்டில் யாரெல்லாம் வெயிட்டிங் லிஸ்ட்டில் மெரிட்டில் இருக்காங்க பார்த்தீங்களா, மெரிட்லேயும் நான் நிறைய பேருக்கு வந்து சீட் வந்து அலாட் ஆகாமல் இருந்துச்சு. பட் வந்து இப்போ ஒன் பை ஒன்னாக வந்து என்ன பண்ணிட்டு வராங்க அப்படின்னா ஆட் பண்ணிட்டு வராங்க. அதை தொடர்ந்து இதுதான் வந்து மாப் கவுன்சிலிங். இந்த மாப் அப் கவுன்சிலிங்கில் வந்து அவங்களே வந்து கூப்பிட்டு உங்களுக்கு இந்த காலேஜில் வந்து சீட் வந்து அவைலபிளாக இருக்குது, தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு விருப்பப்படுறீங்களா அப்படிங்கிறத கால் பண்ணி கேட்பாங்க. நீங்க ஓகே அப்படின்னா நீங்க டைரெக்டா என்ன பண்ணிக்கலாம்னா, டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அலாட்மெண்ட் ஆர்டர் வரும், அலாட்மெண்ட் ஆர்டர் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு எந்த காலேஜில் அலாட் ஆயிருக்கோ அந்த காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ரொசீஜரா வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிக்கு கீழே 15 கவர்மெண்ட் காலேஜும் 11 பிரைவேட் லா காலேஜஸும் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவைலபிளா வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 11 காலேஜ்ல நீங்க எந்த காலேஜில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த காலேஜில் நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, நேரடியாக போயிட்டு அப்டேட், அதாவது அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க அட்மிஷன் வந்து போட்டுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா உங்களுக்கு வந்து லாகின் பண்ற பேஜ்க்கு வந்து உள்ள வந்து என்ட்ரி ஆகும். உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த்தையும் போட்டு லாகின் பண்ணி நீங்க என்ன பண்ணணும்னா, 10th 12th உங்களுடைய TC, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த 4 டாக்குமெண்ட்டையும் நீங்க வந்து என்க்ளோஸ் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதாவது சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இது வெரிஃபிகேஷன் பண்ணனா மறுநாளே உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிற டேபை யூஸ் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா, சீட் வந்து அலாட்மெண்ட்டுக்காக நீங்க வந்து இந்த இடத்துல ஆன்லைன் கவுன்சிலிங்கிற டேபை கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மாப் அப் கவுன்சிலிங் செல்வோம். மாப் அப் கவுன்சிலிங்ல வந்து கவர்மெண்ட் காலேஜ் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து கிடைக்காது. மாப் அப் கவுன்சிலிங் மீன்ஸ் அதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பிரைவேட்ல வந்து அஃபிலேட்டட் லா காலேஜா கவர்மெண்ட் சீட்ல உங்களுக்கு வந்து அலாட் ஆகிறதுக்கு பேர் தான் வந்து மாப் அப் கவுன்சிலிங். இது இந்த போன வருஷமும் வந்து மாப் அப் கவுன்சிலிங் வந்து நடந்தது. அதே மாதிரி இந்த வருஷம் வந்து என்ன என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, மாப் அப் கவுன்சிலிங் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்குது. இது வந்து சைலண்டா செலக்ட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் என்ன பண்றாங்கன்னா மெயில் அனுப்பிட்டு இருக்காங்க. பட் யூனிவர்சிட்டி வெப்சைட்ல இருந்து மாப் அப் கவுன்சிலிங் நடக்குது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு இண்டிமேஷனும் நம்மளுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணல. சரிங்களா, இதுதான் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்துட்டு இருக்கக்கூடிய அப்டேட். இந்த ஒரு அப்டேட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல் இருந்துச்சுனா லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முடிஞ்ச வரைக்கும் 5 இயர் BALLBக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அவங்க மெயில் செக் பண்ண சொல்லுங்க. அப்ளிகேஷன் நம்பரையும் டேட்டா பற்றி போட்டு நீங்கள் அகைன் வந்து லாகின் பண்ணி செக் பண்ணுங்க. யாரெல்லாம் செகண்ட் ரவுண்டில் யாரெல்லாம் தேர்ட் ரவுண்டில் அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணுங்கன்னா, உங்களுடைய ஃப்ரீ டைமில் லாகின் பண்ணி செக் பண்ணுங்கள். எப்போ வேணாலும் உங்களுக்கு என்ன ஆகலாம் அப்படின்னா, லாகின் பண்ணி சீட் அலாட்மெண்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் லாஸ்ட் டேட் வந்து மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. சரிங்களா, இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட். வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு நம்ம குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ யூஸ் பண்ணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.